இன்றைக்கு வாங்கப்பட்ட நீதி ஒன்று சபையேறப்போகிறது. வருத்தத்துக்குரிய விஷயம்தான். மிக ஆரம்ப காலத்திலிருந்து அம்மாவின் மறைவுக்கு பிறகு முதல் முறையாக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த கட்சியிலே பங்கெடுக்கிற போது என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அதற்கான மறுப்பையும் முதலிலே தெரிவித்தவன் நான். அதுதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சபையேற போகிறவரும் அதே குடும்பத்தை சார்ந்தவர்தான். அவரோடு பணியாற்றிய அதிமுகவை சார்ந்தவர்கள் இதற்காக வருந்த வேண்டும். என்னுடைய வருத்தத்தையும் தெரிவிக்கிறேன். எந்த ரூபத்திலும் அவருக்கு உதவியாக அதிமுகவை சார்ந்தவர்கள் இருப்பார்களே ஆனால் அதற்காக அவர்கள் வெட்கப்பட வேண்டும். குறிப்பாக அந்த குடும்பத்திற்காக துவங்கப்பட்டதல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது தமிழகத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்காக துவங்கப்பட்ட, புரட்சித்தலை அவர்களால் துவங்கப்பட்ட ஒரு கழகம். இன்றைக்கு பணம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக வாங்கப்பட்ட இந்த வெற்றி. இன்னும் ஆர்கேட் நகர் தொகுதியிலே பல பேரோடு நான் கலந்து பேசினேன். அன்றைக்கு தேர்தல் முடிவு வருகிற போது என்னுடைய வருத்தத்தை தெரிவித்தேன். அந்த முடிவு பலருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அதிர்ச்சி அரை நாளிலே வந்த அதிர்ச்சி. தேர்தல் ஆரம்பித்த வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்த பிறகு பாதி நாளிலே 12 மணிக்கு துவங்கிய அந்த பணப்பட்டுவாடா விஷயங்கள் அது எனக்கே தெரியும். இது இடைத்தேர்தல் தான். இது நிச்சயமாக பொது தேர்தலில் பிரதிபலிக்கப் போவது கிடையாது. என்னுடைய வருத்தம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற பல நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்படி பல பேர் கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு கொண்டிருக்கிற, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிற, அதிமுகவில் தலைமையேற்றிருக்கிற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும், இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதுவும் வருந்தத்தக்கது தான். ஏனென்றால் அதற்கு வருத்தம் என்கிற ஒரு மருந்து இருக்கிறது. இதை கழகத்தை சார்ந்தவர்கள் மறுமுறை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது என் அன்பான வேண்டுகோள். அதற்காகத்தான் இந்த அவசர பத்திரிகையாளர் சந்திப்பு. இவங்க நீங்கள் அவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. வருத்தம் என்று ஒன்று இருக்கிறது. ஏதோ ஒருவருக்காக துவங்கப்பட்ட கட்சி அல்ல இந்த கட்சி. மீண்டும் அந்த ஒரு குடும்பத்திடம் இந்த கட்சியை தருவதற்காக துவங்கப்பட்ட கட்சி அல்ல. இதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் அம்மாவே செய்திருப்பார். இவர்தான் பொருத்தமானவர் என்று சொல்லியிருப்பார். 2000 பல நாட்களாக இவர்கள் கட்சியில் இருந்தபோது, விலக்கப்பட்ட போது நான் சொல்லவில்லை, விலக்கப்பட்டது அதாவது 2011 பிறகுதான். அதற்கு முன்னால் கூட மக்களை சந்திக்கிற பொறுப்பை இவர்களுக்கு அம்மா தரவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம். இது கட்சியில் இருக்கிற பலருக்கும் தெரியும். அந்த குடும்பத்தால் கட்சியிலே பலனை அனுபவித்தவர்கள் மட்டுமே இன்றைக்கு அவரோடு ஒட்டி கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்களும் வெகு விரைவிலே மன மாற்றம் ஏற்பட்டு இந்த கட்சி பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்ற மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி, இன்றைக்கு அம்மாவின் இறப்பில் இருக்கிற அந்த சந்தேகங்களை பூர்த்தி செய்ய போகிற, மக்களுக்கு இருக்கிற முழு சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய போகிற அந்த விசாரணை கமிஷன், அந்த ஆணையத்தின் மீது மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட அவர்கள் அனுப்பியிருக்கிற அந்த கடிதம் மிக முக்கியமான கடிதமாக பார்க்கப்படுகிறது. அந்த குடும்பத்திடம் இருக்கிற மொத்த ஆதாரங்களை கேட்டிருக்கிறார்கள். பாராட்டுக்குரியது. மொத்த உண்மையும் கண்டறிந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அந்த ஆணையத்தின் நீதி அரசருக்கு இருக்கிறது. அவர்கள் ஒரு படத்தை வெளியிட்டார்கள். அந்த படம் ஏதோ ஒரு படமாக இருக்கிறது. அது உண்மையான படம் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் அம்மா மருத்துவமனையில் இருந்தபோது அடிக்கடி சந்தித்ததிலே நானும் ஒருவன். அம்மாவை சந்தித்தது யாருமே இல்லை. இந்த அளவுக்கு உடல்நலம் தேறி அவர் ஒரு பழச்சாறு குடிக்கிற அளவுக்கு இருந்தால் ஏன் அப்பொழுதே மக்களை சந்திக்க விட்டிருக்கக்கூடாது, அல்லது மக்கள் கவனத்துக்கு அதை கொண்டு வந்திருக்கக்கூடாது என்ற சந்தேகம் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிறது. என்னை கேட்கிறார்கள். ஏனென்றால் அன்றைக்கெல்லாம் தொலைக்காட்சியை பார்த்து, உங்களெல்லாம் பார்த்து நாங்கள் பேட்டி கொடுத்தவர்கள், நன்றாக இருக்கிறார், பழச்சாறு அருந்துகிறார் என்றெல்லாம். இந்த செய்தியை பார்க்கிற போது அந்த படத்தை நானே பார்த்தேன், என் நண்பர்கள் பார்த்தார்கள், நாங்கள் எல்லாம் திரைப்படத்தில் இருக்கிறவர்கள். மாஃபிங் செய்வது எப்படி, இல்லை உண்மையான படம் எது என்பது எங்களுக்கு தெரியும். ஒருவேளை அது உண்மையான படமாக இருந்தால் கூட காலம், தேதி, நேரம், இது உங்கள் செல்ஃபோனில் என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட அது நேரத்தோடு வரும், ஒரு தேதியோடு வரும். அதில் தேதி இருக்கும், நேரம் இருக்கும், டைம் இருக்கும். அதை ஏன் இல்லாமல் மொட்டையாக ஒரு படத்தை காட்டுறது நம்பிக்கைக்குரிய விஷயமாக எனக்கு தெரியவில்லை. அதே போல் அம்மாவின் பின்னால் இருக்கிற அந்த பாம் ட்ரீ என்று சொல்லப்படுகிற ஒரு அழகு வைக்கப்படுகிற ஒரு மரம், அது அம்மாவோட வீட்டில் இருக்குது. ஆனால் 2வது மாடியிலே அம்மா மருத்துவமனையில் இருந்தார், சிசியூவில் இருந்தாங்க.
உடல்நலம் தேடி மூன்றாவது மாடிக்கு மாறிவிட்டார் சொல்கிறார். மூன்றாவது மாடி என்பது கிட்டத்தட்ட ஒரு அடிக்கணக்கில் பார்த்தால் ஒரு 40 அடி வரும் அல்லது ஒரு 50 அடி வரும். 50 அடி உயரத்திற்கு வளர்கிற பாம் ட்ரீ எங்கே இருக்கிறது எனக்கு தெரியல. என் வீட்லேயும் இருக்குது பின்னால் அந்த பாம் ட்ரீ. இந்த பாம் ட்ரீன்றது மரம் வந்து ஒரு அளவுக்கு தான் வளரும். 40 அடி வளர்கிற மரம் பாம் ட்ரீ இல்லை. ஸோ அதனால் அந்த படம் இல்லத்தில் எடுக்கப்பட்ட படமோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அது போக ஊடகங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு செயின் ஸ்நாச்சிங் என்றால் கூட அது ஒரு செயினை அறுத்துக்கிட்டு ஒன்றா கூட அது எங்கேயாவது இருக்கிற ஒரு வீடியோ வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. அம்மா இல்லத்திலேருந்து மருத்துவமனைக்கு போனாங்க, இல்லை வீடு அவங்க வீட்டில் இருக்குது, வீதியில் கேமரா இருக்குது, அந்த வீதியில் இருக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் கேமரா இருக்கிறது, அண்ணா சாலையில் இருக்கிற ஜெமினியில் ஒரு 24 கேமராக்கள் இருக்கிறது, மருத்துவமனையில் கேமரா இருக்குது. இதையெல்லாம் அழித்து விட்டு இந்த ஒரு படத்தை மட்டும் காட்ட வேண்டிய அவசியம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இந்த உண்மையெல்லாம் கண்டறிய வேண்டிய கடமை நீதி அரசரான விசாரணை கமிஷனுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் கண்டறிந்து மக்களுக்கு அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து மீண்டும் ஒரு முறை ஒழுங்கு நடவடிக்கை குழு இன்றைக்கு கூட கட்சியிலிருந்து பலரை நீக்கியிருக்கிறது, இன்னும் பலரை நீக்கக்கூடும். அதற்கு முன்பாக அனைவரும் மனம் திருந்தி தயவு செய்து, நேற்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்த பேட்டியை நான் பார்த்தேன் கர்நாடகாவில், ஒரு சோர்வு தெரிந்தது. என்னை விட்டுவிடுங்கள், நான் ஆசைப்படவில்லை, இது என் வேலை அல்ல, நான் எதற்கும் ஆசைப்படுவேன், நான் வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் பற்று இல்லாமல் இந்த கட்சியில் இருக்கிறேன் என்று அவரே சொல்லுகிறார். அப்புறம் அவருக்கு பின்னால் எதுக்கு போகணும், அவரை நம்பி எதற்கு கட்சி பண்ணணும், கட்சி பண்ணுறது கட்சி இருக்குது, தொண்டர்கள் இருக்கிறாங்க. தயவு கூர்ந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒரு தலைமையை நிர்வகித்து அந்த தலைமையை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி அங்கிருந்து இரட்டைகளை பெற்றிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான அதிமுக என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்கிற, இன்னும் அம்மாவின் மரணத்தில் இருக்கிற உண்மைகளை வெகு விரைவிலே கொண்டு வர வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி சொல்கிறார், அம்மா பின்னாலே இருப்பது என்னவென்று பார்ப்பதற்காக எடுக்க சொன்ன படம், இதை முக்கியமாக நான் கவனத்திலே கொள்ள வேண்டும். அம்மா பின்னாலே இருக்கிறதுன்னா அம்மாவுக்கு கண்ணாடி பார்க்காதவங்களா? ஒரு கண்ணாடி வச்சா கூட முன்னாடி தெரியுமே பின்னாடி என்ன இருக்குன்னு. அவங்க பார்க்காத கண்ணாடியா? எங்களுக்கெல்லாம் மூத்த கலைஞர் கண்ணாடி எப்படி இருக்கணும், அவங்க அரை மணி நேரம் செய்தியில் பேசினாங்கன்னா 2 முறை உள்ளே போயிட்டு வருவாங்க அவங்க அவங்களோட முகம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக. அப்படிப்பட்ட ஒருவரை, மிக தெய்வமாக தாயாக நினைக்கிற ஒருவரை, ஆடை கூட கலைந்திருக்கிறது, அதை கூட சரி செய்ய முடியாமல், ஒருவேளை பின்னாலே இருப்பதை பாருங்கள் எடுங்கள் என்று அவர் சொல்லியிருந்தாலும் எடுத்ததை அழிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? அதை அப்படியே பத்திரப்படுத்தி வைத்திருந்தால் அது என்ன சூழ்ச்சி? அதை வைத்திருக்கலாமா? பின்னால் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க, அது வச்சிருப்பார் ஒருத்தர், வைத்திருந்தால் ஏதோ திட்டம் ஏதோ ஒரு சதி இருக்கிறது என்பதை மக்கள் உணர்கிறார்கள். அந்த உண்மைதான் அவங்க சொல்கிறாங்களே, இது அம்மா ஏன் நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் கேட்டது கூட எனக்கு கேட்டது தொலைக்காட்சியில், இதை யா எதுக்கு எடுக்க சொன்னாங்க அம்மானு, பின்னால் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக எடுக்க சொன்னாங்க. பின்னால் என்ன செவிறு தான் இருக்கு, வேறு என்ன இருந்துட போகுது? அப்படியே பின்னால் இருக்கிறத பார்க்கறதுக்கு சொன்னாலும் ஒரு பாவம் ஒரு பரிதாபம் இருக்கிறது. இப்போ ஒரு பெண்மணி இங்கே நிறைய பேர் இருக்குங்க, எந்த வீடியோ எடுத்திருந்தாலும் அது இல்லத்தில் எடுக்கப்பட்டதான்னு நான் கேட்குறேன். அது ஒரிஜினலாக இருந்தால் தேதியோடு காட்டுங்க, முதல் பிரதி எங்கே இருக்கிறது, முதல் பிரதியில் தேதி இருக்கும், அதை நான் உங்களுக்கு அமைச்சாலும் உங்களுக்கு தேதியோடு தான் வரும், அதை இன்னொருக்கு நான் அமைச்சாலும் தேதியோடு தான் வரும். தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது, இன்னைக்கு யாரும் இல்லை நியமாற்ற முடியாது, யாருக்கு யார் அமைச்சாலும் நேரம் தேதி அதெல்லாம் செல்ஃபோனில் இருக்கும். அந்த படம் என்றைக்கு எடுக்கப்பட்டது, அந்த உண்மையான முதல் படத்தை நிச்சயமாக தேர்தல் ஆணையம் அதாவது அந்த நீதி அரசர் கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அமைச்சர்களோட ஆலோசனை நடத்தின வீடியோ கூட இருக்குன்னு வெற்றிவேல் சொல்றாரு சார், அதையும் வெளியிடுவார் தான் சொல்றாரு. எது அமைச்சர்களோட? எனக்கு தெரிந்தவரை எந்த அமைச்சரும் பார்க்கவில்லை. இருக்கட்டும், காட்டட்டும், அவங்க அமைச்சரோடு மருத்துவமனையில அம்மா ஆலோசனை செஞ்சாங்கன்னு சொன்னா அப்படி சொல்லல சார், ஆலோசனை பண்ணாங்க எனக்கும் சேர்த்து இவர்கள் சொல்லுகிற செய்தியை வந்து நாங்கள் வெளியே சொல்லுவோம். அன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருந்தது, மரியாதை இருந்தது. ஏன் என்று கேட்டால் அந்த பயம் வந்து மீண்டும் அம்மா வந்தால் இந்த குடும்பத்தின் கை ஓங்கி இருக்கும், தண்டனை நமக்கு கிடைக்கும் என்கிற அச்சம் அனைவருக்கும் ஏன் ஓபிஎஸ் அண்ணன் உள்பட இருந்தது. அதற்காக கட்டுப்பட்டு தான் எல்லாமே இருந்தாங்க. யார் நானா? நான் என்றைக்கும் நான் பிரியவே இல்லையே. நான் இப்படி நடந்தால் இப்படி இருந்தால் ஒதுங்கி இருப்பேன் என்று சொல்லியிருந்தேன். அது இப்போ அவங்க இல்லை,
ஆட்சி இல்லாமல் வேற ஒரு ஆட்சி தான் இப்போது. நான் நினைத்த நான் அம்மா விட்டு விட்டு போன ஆட்சி இப்போ ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இருந்து ஒரு கட்சி நடத்துகிறாங்க. நான் இருப்பதாக இருந்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ இந்த கட்சி உடைவதை என்னால் தாங்கி கொள்ள முடியும். எந்த மீட்ல சொன்னா இப்ப அண்ணாதி உண்மையான அதிமுக இல்லன்னு சொன்னாங்க. ஆமா, இப்ப இரட்டைகளை கிடைத்த பிறகு நான் சந்திக்கவே இல்லையே உங்களை. நான் இரட்டைகளை கிடைத்த பிறகு உங்களை சந்திக்கல. கண்டிப்பா அவங்க தான், அவங்க தான் கட்சி, அவர் தான் கட்சி. இப்போ இல்ல இல்ல, சத்தியமா இல்ல, உண்மையாக உண்மையாக அதிமுகவின் கோட்டை தான் அங்க ஐசரி கணேசன்ல இருந்து வந்து ஜெயிச்ச ஒரு இடம் தான். அங்க இருக்கிற பாமர மக்கள் அதிமுககாரர்கள் தான். இங்க நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், சற்று நாட்களுக்கு முன்பாக இதே டிடிவி தினகரனை இதே கட்சிக்காரர்கள் சென்று அவரைத்தான் வேட்பாளர் என்று அறிவித்தார்கள். இதற்கு பிறகு இன்றைக்கு பார்த்தால் ஒரு நவீன முறையிலே இன்றைக்கும் பணம் செட், இன்னும் பணம் செட்டில் ஆகல, இன்னும் பெரிய பெரிய ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க அவங்க. இது உண்மையை வந்து வெகு வெகு விரைவிலே அந்த அந்த ஆர்கே நகர் மக்களே தொலைக்காட்சியை சந்திக்க வேண்டிய நேரம் ஒன்று வரும். யாருங்க அந்த உண்மை எனக்கு தெரியாது. ஆனால் பணம் கொடுக்கிற வேலை நாங்கள்லாம் பல தேர்தலில் நான் அம்மாக்காக நான் சந்திச்சிருக்கேன். இதே திருச்சியில் கூட 2011 மரியம் பிச்சை அவர்கள் வென்று அமைச்சராக சென்று அவர் விபத்து அவர் ஒரு விபத்தில் இறந்த பிறகு அங்கே வந்து அங்கே பரஞ்சோதின்னு ஒரு வேட்பாளரை போடுறாங்க. அன்றைக்கி அம்மா எங்களுக்கு கொடுத்த உத்தரவு என்னென்னா பணமே தரக்கூடாது, பணம் இல்லாமல் இந்த தேர்தலை இடைத்தேர்தலை சந்திக்க. அப்போ வந்து அதாவது உள்ளாட்சி தேர்தலும் இதுவும் ஒன்றா வரும். சார், இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி சரியான முறையில் செயல்படுது, செயல்பட விட வேண்டும். சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம் அவங்களுக்கு. என்ன முதலமைச்சர் யார்? அந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாங்க. எங்க யாரால் கைப்பட்டு? சட்டமன்ற உறுப்பினர் எழுதி கொடுத்தாங்க, கடிதம் கொடுக்கறதானே. அந்த கடிதம் போட்டு அந்த வீடியோ நான் பாக்கலங்க. நான் பார்க்க வீடியோ நான் காட்ட தெரியாது. ஆனா பத்திரிகை கொடுத்து கவர்னர் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று சட்டமன்ற உறுப்பினர் அமர வைத்து எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டது. எல்லாரையும் சார், எல்லாரையும் அவர் பின்னால் எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அந்த குடும்பத்தில் எல்லாருமே இருந்தாங்கன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற அனைவருமே அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான் சொல்ல முடியாது. ஒரே ஒரு விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. திருச்சியில் ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச சம்பவம் சொல்கிறேன். இங்கே லாயலா காலேஜில் பையன் படிச்சுட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச தம்பி. அந்த அம்மா பாவம் வீட்டு வேலை செஞ்சு லாயலா காலேஜ் பையனுக்கு படிக்கிற பையனுக்கு பணம் அனுப்புகிறாங்க. அதை மாதம் மாதம் கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு போஸ்ட்மேன். அதுக்காக போஸ்ட்மேன் பணம் கொடுத்தார், அவர் தான் என் தெய்வம் சொல்லக்கூடாது. கொடுத்து அனுப்புவது தாய், அங்கேருந்து அம்மா கொடுக்குறாங்க வேலை பார்த்து. அதை கொண்டு வந்து கொடுக்கறது போஸ்ட்மேன். அந்த வேலையை அந்த குடும்பம் சரியாக செய்தது. கொண்டு வந்து கொடுக்குற தகவலை தெரிவிக்கிற, தகவலை பரிமாறுகிற, அது அம்மா வேலை இறங்கி ஒரு ஒருத்தரையும் வர முடியாது, ஒரு ஒரு சந்திக்க முடியாதுன்னு உண்மை. இது இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் யாருமே வந்து அந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. இதை வந்து நான் கொடுக்கும்போது கொடுத்த வந்து அந்த போஸ்ட்மேன் தான் என் தெய்வம்னு ஒரு மாணவன் சொல்லுவானா? உழைச்சி அனுப்புற தாய் அங்க இருக்கிறாரு. என்ன கொண்டு போறாரு? கூவத்தூர்ல சொன்னது இவர் தான் முதலமைச்சர். அன்னைக்கே கட்சி உடைக்க பார்த்தாங்க. அன்னைக்கு இல்ல, அவங்க இருக்கட்டும் சார், பரவாயில்ல. நிக்க வச்சு போனதுக்காக நம்ம அவங்க அடிமையாயிட முடியாது. இல்ல, அந்த உண்மை உங்களுக்கு வெகு விரைவில் வெளியில வரும். யாருங்க என்ன செயல்படலன்னு நீங்க சொல்லுகிற போது அது செயல்படாம சில விஷயங்களை வந்து நம்ம வந்து மத்திய அரசு செய்ய வேண்டிய திட்டங்களை மத்திய அரசிடம் கையெழுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மாநில அரசு செய்ய வேண்டிய உரிமை சில உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமையை இவர்கள் இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற, நான் தவறுனா தவறுன்னு சொல்லுவேன், இதை தவறா செய்யறாங்கன்னு தவறுன்னு சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? இன்னும் எலாபரேட்டா இருந்து இந்த கட்சி உடையாமல் இருந்தால் இன்னும் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் வரும் என்பதுதான் என்னுடைய. எந்த மாநில அரசு மத்திய அரசுக்கு அடிபணியாமல் இருக்கிறது சார்? நான் சொல்றது வந்து நான் வந்து ஒரே ஒரு வெஸ்ட் பெங்காலை தவிர மம்தா பானர்ஜியை தவிர இன்னைக்கு யாருக்கு தரப்படுகிறது? அதை மத்தியா கேட்டா இணக்கம்னு சொல்லுவாங்க,
அந்த இணக்கத்தை கூட நான் சொல்வது இந்த அரசிற்கு உதவாத சில விஷயங்கள். இன்றைக்கு கூட அருமை அண்ணன் தம்பிதுரை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, மத்திய அரசு திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு வெளிப்படையா. இந்த பெட்ரோலியம் கொண்டு போற விஷயத்துல இது எதிர்க்கிற விஷயம் தானே, மத்திய அரசை எதிர்க்கிற விஷயம் தானே, எதிர்க்கிற விஷயம். அது கொள்கைகளை என்னை பொறுத்தவரை அம்மா மருத்துவமனையில் இருந்தபொழுது அம்மா உயிரோடு வெளியே வந்தால் அவர் அறிவிக்கிற முதல் அறிவிப்பு என்னவாக இருக்கும் நான் நினைச்சது தெரியுமா உங்களுக்கு? டிமானிட்டேஷனை முதல்ல எதிர்ப்பேன், இல்லைன்னா உங்க பணத்தை எங்கிட்ட கொடுங்க நான் உங்களுக்கு மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்படி கூட எண்ணம் படைத்தவர் தான் எங்களுடைய தலைவி, நான் கிட்ட தான் நாங்கள் தொண்டரா இருந்தோம். அவங்க அப்படி ஒரு அறிவுரையோடு தான் வெளியே வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். புரியுதா உங்களுக்கு? இந்த டிமானிட்டேஷனோட தான் வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அரசியல்ல வந்து உங்களுக்கே தெரியும், இப்ப நீங்க நிறைய ஊடகம் இருக்கீங்க, நான் ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப ஹாஷா சொன்னா அது நியூஸ், ரொம்ப ஜென்டிலா சொன்னா அது செய்தி கிடையாது, அது செய்தியா மாறாது. நான் வந்து ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், இதுக்கு அது சொன்ன மாறாது. இன்னைக்கு வந்து நான் வட இந்தியாவில் அவர் கழுத்தை வெட்டிட்டு வா இல்லை நாக்கு அறுத்துக்கிட்டு வான்னு சொன்னால் அது இங்கே வரைக்கும் வருது அந்த செய்தி, தமிழ் சேனல் வரைக்கும் வருது அந்த செய்தி. அவர் யாரோ ஒருத்தர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார், அவர் பீகாரில் இருப்பார் இல்லை குஜராத்தில் இருப்பார் எங்கேயோ இருப்பார், ஆனால் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் அது வருது, அது செய்தியாக மாறுது. அதுபோல் இந்த செய்தியை யாராக இருந்தாலும் சரி, இது யார் மீது தவறு இருந்தாலும் சரி, குருமூர்த்தி அவர்கள் அந்த வார்த்தையை தமிழில் அதுக்கு அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு நிறைய மீனிங் நாங்களே சொல்லுவோம். பரதேசின்னு சொல்றது கூட கெட்ட வார்த்தை தான், ஆனால் பரதேசின்றது கெட்ட வார்த்தை கிடையாது. பரதேசம் போகிறவங்க டூரிஸ்ட், டூரிஸ்ட் தான் தமிழில் இலக்கியத்தில் பரதேசின்றாங்க. ஆனால் நம்ம பரதேசின்னு சொல்லக்கூடாது, ஏதாவது போட பரதேசம்னா கெட்ட வார்த்தை நினைச்சிட்டு இருக்கோம். பரதேசின்னு ஒரு ஹிந்தி பட டைட்டிலே இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து நம்ம தவறாக புரிஞ்சுக்குவோம். அந்த வார்த்தையோட ஆழம் எந்த இடத்துல சொல்கிறோமோ அது, நம்ம நண்பரில் வந்து வாடா பரதேசின்னு கூப்பிட்றது வேற, கோவப்படுகிற போது கோவப்படுற இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற உபயோகம் தான். குருமூர்த்தி அவர்கள் அந்த பயன்படுத்திய நேரம் காலம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. தவறு என்றால் அவர் நிச்சயமாக அதற்கு அது போன்ற வார்த்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என் பணி. மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து 2003 அண்ணன் ரஜினி அவர்களுக்காக களமிறங்கியவர். அவரும் கட்சி ஆரம்பிக்கல, நானும் அப்ப அதிமுக தொண்டனா இல்லை, நான் நாலில் தான் அதிமுக தொண்டனாக மாறுறேன். மூணாக வந்து எம்பி தேர்தல் வருகிற பொழுது அவர் நதிகளை இணைப்பேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவருக்காக நான் பணியாற்றுவேன். அப்போதுலேருந்து அவர் என் கூட இருக்கார். இப்போ கூட இந்த பிறந்த நாள் கூட என்னோடு தொலைபேசியில் அண்ணன் தொடர்பு கொண்டு பேசினார். நாங்கள் நிறைய விஷயங்களை பேசி கொண்டோம், பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு அவர் ரசிகர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி 31 அந்த ரசிகர்கள் மகிழ்கிற அளவிலே அவர் இது ஓப்பன் தான், நிறைய தான் எல்லாரும் சொல்கிறாங்க, யார் வேணாலும் வரலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஆர்கே நகரில் சொன்ன மாதிரி தான், யாரை அங்கீகாரம் மக்கள் செய்வார் என்பது தான் முக்கியம். இந்த அங்கீகாரம் ரஜினி அண்ணனுக்கு கிடைக்குமே ஆனால் வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்கள். அவர் ஆரம்பிக்கிற எடுக்கிற முடிவை பொறுத்த விஷயம் இது. ஆனால் இன்றைக்கே நிறைய பேர் கட்சி மாற ஆரம்பிச்சுட்டாங்க, அணி மாற ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ செய்தியை பார்த்தாலே திருநாவுக்கரசர் ஆகட்டும் அல்லது சகோதரர் திருமாவளவன் ஆகட்டும், அவங்களுடைய செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறுது. உடனே அணி மாறலாமா? உடனே பணம். இப்போ நான் கேட்குறேன், ஆர்கே நகரில் பணம் கொடுத்தாங்க, சரி ஒத்துக்கிறேன். பக்கத்தில் பெரம்பூர் தொகுதி இருக்குது, அங்கே வெற்றிவேல் இருக்கிறார், அந்த தொகுதி மக்களும் உடனே அதே அளவுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டால் அதே அளவு பணம் மாறி மாறி ஒரு ஒரு தொகுதியாக மாறி வந்ததுன்னா, அப்புறம் அண்ணா நகர் தொகுதி இருக்குது, அப்புறம் நுங்கம்பாக்கம் தொகுதி ஆயிரம் விளக்கு தொகுதி இருக்குது, அப்புறம் டி நகர் தொகுதி இருக்குது. இது அப்படியே தொடர்ந்துகிட்டே போச்சுன்னா அப்புறம் குற்றாலம் வரைக்கும் தென்காசி வரைக்கும் போயிடும். அப்போ எல்லா தொகுதிக்கும் வந்து ஒரு கட்சிக்காரர் வந்து 6,000, 8,000, 10,000 கொடுத்தோம்னா இது ஒரு மோசமான அணுகுமுறை. இந்த அணுகுமுறை வந்து தவறு, ஏன்னா எல்லா தொகுதியும் கொடுக்க முடியாது. நான் ஒரு விஐபி கண்டென்சர் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அதே கட்சியை சார்ந்தவன் கொடுக்க முடியாது. இல்லை யாருங்க, நான் சொன்னது டிடிவி தினகரன். அதிமுக கொடுத்தாங்களா நீங்க கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு காட்டுங்க, அது அவங்களுக்கு தான் அசிங்கம். பணம் கொடுத்தாங்க வேணும்ன்றது வாங்குறது, அதை கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள். ஆனால் பிஜேபி கூட வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. எந்த பாலாஜி, அது அம்மா வந்து எதிர்த்த ஒரு விஷயம். சென்ற முறை 2011 கூட அதுக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 அதிமுக களம் கண்ட போது, 40 களம் கண்ட போது தோர்த்த தொகுதியில் கூட தண்டனை கிடைத்தது. அம்மா தண்டனை கொடுத்தாங்க. அது ஒன்று தருமபுரி, இன்னொன்று அங்கே பாண்டிச்சேரி நாகப்பட்டினம். 40 இடைத்தேர்தல் இல்லை, அது பொதுத்தேர்தல். அது ரெண்டு தொகுதி போச்சு. பொன் ராதாகிருஷ்ணன் என்ற தொகுதி, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும்
இங்கே அன்புமணி அவர்களும் என்ற தொகுதி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டார்கள், அமைச்சர் பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்டார்கள். ஏன் இந்த தோல்வின்னு அம்மா வந்து கேட்டாங்க. அப்போ அம்மா வெளிப்படையாகவே சொன்னாங்க, மத்திய அரசுக்கு நண்பராக இருக்கலாம், அது வேற விஷயம். கொள்கை என்று வருகிற போது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்ற முடிவில் அம்மா இருக்கு. வாழ்த்துக்கள். இதே அம்மாவுடைய உடல் ராஜாஜி ஹாலிலே வெளியிலே கடக்கிற போது என்னை கட்டி பிடித்து அழுதவர் யார் என்று அவரே போய் கேளுங்க. அவர் தான் அழுதார், இந்த குடும்பம் இப்படி பண்ணது பாருங்க, குடும்பத்து பேரையே சொன்னார், என்ன கட்டி பிடிச்சு அழுதார். இன்னைக்கு வர சொல்லுங்க, இதே வீட்டில் தான் நான் இருக்கேன், தங்க தமிழ்ச்செல்வனை இங்கே வர சொல்லு, கட்டி பிடிச்சி அழுதாரா இல்லையான்னு கேட்க சொல்லுங்க. இந்த குடும்பம் வழி நிற்குது பாருங்கன்னு கையை காமிச்சார், என்கிட்ட எப்படி சுத்திட்டு நிற்கிறாங்க பாருங்கன்னு அழுதாரு. ஏன்னா அன்னைக்கு அவருக்கு ஓபிக்கு எதிரி, ஓபி அங்கே இருந்தார். அப்போ இப்போ ஓபி விலகினவுடனே ஓபிக்காக இந்த வார்த்தையை சொல்கிறார். வீடியோ பற்றி பேச எனக்கு அதிகாரம் இல்லை, என்னை ஏன் கூட்டு போனார் பிரச்சாரத்துக்கு, ஏன் எனக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு கூட்டு போகணும். நான் ஆதரவாகவும் பேசவில்லை, இந்த கட்சி உடவை தாங்க முடியாமல் பேசிக் கொண்டிருக்கேன். நடவடிக்கை இன்றைக்கும் எடுத்திருக்கிறார்கள், நாளையும் எடுப்பார்கள். எடுக்கிற பொழுது தயவு செய்து மனம் மாறி நாம் கட்சி ஆரம்பித்து, நான் தங்க தமிழ்ச்செல்வனே கேட்கிறேன், இந்த குடும்பத்துக்காக வந்து புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு இல்ல, இவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாரா, பட்டம் ஏதாவது வச்சிருக்காரு அவரு, காட்ட சொல்லுங்க, நானும் மாறுறேன், நானும் வருகிறேன். அதுக்காக ஆரம்பிச்சாரு. தனிப்பட்ட குரோதம் எனக்கும் தெரியும், எனக்கு பல வருத்தம் இருக்கு, யார் எதிரி யார் துரோகம் செஞ்சா, ஒரே மாவட்டத்தில் எத்தனை பேர் எதிரி எனக்கு தெரியும். ஆனால் இது அம்மாவிடம் மட்டுமே நான் பகிர்ந்து கொண்டேன், எனக்கு வந்த உத்தரவு அவ்வளவுதான், எனக்கு யாரோட யார் போட்டின்னு எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அவர் இது சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னு எனக்கு சொன்னார்னா, அன்னைக்கு ஊடகத்தில் அம்மா மருத்துவமனை இருந்த போது யார் சந்திச்சா, தங்கத்தம் சொல்லி பார்த்தாரா தொலைக்காட்சி யாரையாவது, ஒரு நாள் பார்த்துருப்பாரா வெளியில வந்து, எனக்கே பேட்டியில் பேசியிருப்பாரா சொல்லுங்க, ஆதாரம் இருக்கிறதா? அப்போலோ மருத்துவமனையிலே அம்மா மருத்துவமனையில் இருந்தபோது தங்கச்சர்மம் வெளியே வந்து பேசியிருப்பாரான்னு கேட்குறேன். நாங்கள் தானே பேசணும், இப்போ எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்கிறது, உடனே அவர் அங்கேருந்து பேசுறது, அதெல்லாம் இல்லை. தயவு செய்து எது உண்மையாக இருந்தாலும் அதை இந்த விசாரணை ஆணையம் கண்டறியும். எங்கிட்ட ஃபோன் இருக்குது, நான் ஃபோனு தங்கத்தமிழ் சொல்லுன்னு வாங்குறதுக்கு முன்னாடியே ஃபோன் வாங்கினவன, ஆர்பிஜின்னு ஒரு ஃபோன் வந்தது, அது ஏவிஎம்ல தான் ஆஃபீஸ் இருக்கு, 32 கிலோமீட்டர் தான் அந்த ஃபோன் எடுக்கும், ஸ்ரீபெரும்புத்தூர் தானே அந்த ஃபோன் கிடைக்காது. அப்போ நாங்கள் ஃபோன் வாங்கினவங்க, இந்த ஃபோனில் என்னென்ன இருக்கும், என்னென்ன அதில் சிஸ்டம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். தேதியோடு காட்டுங்க அந்த படத்தை, தேதி இருக்கும் மேலே, எந்த நிமிடத்தில் எடுக்கப்பட்ட படம் இருக்குமா வருமா வராதா சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியல எல்லாருக்கும், அதோட காட்டுங்க, வெளியிடுங்க. ஒரு மொட்டையாக ஒரு படத்தை காட்டுறது நல்ல விஷயம் கிடையாது. அதை காட்டி இன்றைக்கு அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நுழையலாம், இன்னும் இந்த அவர்கள் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்தோ அது அவரோட உரிமை, அது வேணாம் நான் சொல்லவே இல்லை. நான் சொல்லுவது, நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த கட்சியை சார்ந்தவர்கள் நீக்கப்படுகிற நிலையை உருவாக்காமல் தயவு செய்து உண்மை நிலையை உணர்ந்து, யாருக்காக இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டதோ, எங்களை போன்ற வசதியாக நாங்கள் சினிமாவில் இருந்த போது கூட ஒரு பொது சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சியிலே இணைத்து கொண்டு நல்லதை மட்டுமே சிந்தித்தோமோ, அந்த வருத்தத்தை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சார், திமுகவில் ஸ்டாலின் செயல் தலைவராக இருக்க வரைக்கும் கட்சியில் எந்த ஒரு முன்னேற்றம் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை மூக்க அழகிறீங்க? மன்னிச்சிடும், அது அவங்களோட ஃபேமிலி, அது வந்து அவங்க சொந்த விஷயம். இப்படி பார்த்தா அப்படி சொல்ல போனால், நான் வந்து பென்னாகரம் தொகுதியில் கூட அவர் களம் இறங்கலை, அவர் வந்து நாங்கள் இருந்தோம் அப்போ பென்னாகரம் இடைத்தேர்தலில், நீங்கள் சொன்னீங்க டெபாசிட் 3வது இடத்துக்கு அதிமுக போச்சுன்னு. அப்போ நாங்கள் அங்கே இருந்தபொழுது 2வது இடத்துல பாமக வந்தது, முதல் இடத்திலே பார்த்தால் திமுக வந்தது. அன்றைக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கே வந்தார். பத்திரிகையாளர் உங்களை மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரீங்க, வரமாட்டீங்களா இடைத்தேர்தலுக்கு அப்படின்னு. நான் கட்டியிருக்கிற தலைமைச் செயலகத்தை பார்ப்பதற்காக என் நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள், பாலிய சிநேகிதர் இருக்கார், அவங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னார். அப்போ நான் அந்த களத்தில் இருந்தவன், அன்றைக்கி பொறுப்பாளர் அருமையண்ணன் தம்பிதுரை அவர்கள், அங்கே நான் இருந்தேன். ஆனால் அந்த இடைத்தேர்தலில் அவர் வேலை பார்க்கல, அப்படி தான் ஜெயிச்சாங்களா அங்கே, அந்த இடைத்தேர்தல் ஜெயிக்கப்பட்டது இல்லைவா? அது அவருடைய குடும்ப சண்டை, அது வந்து குடும்பத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள், அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணது நல்லா இருக்காது. நான் இணையும் போது கண்டிப்பாக சொல்லுவேன் சார், இணைஞ்சு இருந்தால் இருக்கேன், நான் அதிமுகாரனாக தான் இருக்கேன். என்னைக்கு நான் என் கட்சி ஆஃபீஸ்க்கு போகிறோமோ, என்னைக்கு நான் வந்து அவங்க வந்து நான் என்னைக்கு தேர்தல் வரும்போது நான் பணியாற்றுறேன்னா அன்றைக்கு பணியாற்றுவாங்களே. யாரு
நாளைக்கு தேர்தல் பொது தேர்தல் வரும்போது நான் கிளம்பி நான் பொது தேர்தல் வரும்போது வேற கட்சிக்கு போறேன்னா இல்லது இந்த கட்சியோட கொள்கைகள் கரெக்டா இருக்குதா? இது வாங்கப்பட்ட வெற்றி, தயவு செய்து வாங்கப்பட்ட வெற்றி. அந்த வெற்றியை நம்பி அவருக்காக பணம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக அவரிடம் இல்லாத ஒன்று இருக்கிற ஒன்று நம்மிடம் இல்லை என்று சொன்னால் அது பணம் மட்டுமே. இந்த பணம் மட்டுமே, தயவு செய்து பணம் நிர்ணயிக்காது. பணத்திற்காக துவங்கப்பட்ட கட்சி அல்ல இந்த அதிமுக. தயவு செய்து நான் அன்போடு கேட்பதெல்லாம், நான் பணியாற்றிய பலரும் இருக்கிறார். நான் போய் என்னோட நண்பர்களாக இருந்து சகோதரர்களாக இருந்து பழகிய நிறைய பேர் இன்றைக்கு கட்சியிலிருந்து நீக்கப்படுகிற போது வருத்தம் வருகிறது. அவர்கள் ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு கட்சி எதற்காக எந்த திட்டத்திற்காக துவங்கப்பட்டதோ அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவன்ட்ட வந்து இவரே சொல்கிறார், எனக்கு நிறைய வேலை இருக்குது, என் தொழில் இருக்குது, என்னோடய வேலை இருக்குன்னு சொல்லும்போது அவரையே நம்ம பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணணும், அவரையே நம்ம கஷ்டப்படுத்தணும். கட்சின்னு ஒன்று இருக்க ஏழைங்களுக்காக உருவாக்கினதான் அந்த கட்சி, அதை செய்து விட்டு போகலாமே. இந்த கடமையை அம்மா கொடுத்தார் என்று ஒரே ஒரு பட்டயம் காட்ட சொல்லுங்க. அம்மா உயிரோடு இருந்தார்னு காட்டுறாங்க, சந்தோஷம். இவர்கிட்ட கட்சியை கொடுத்துருங்கன்னு யாராவது சொன்னாங்களா? ஒரே ஒரு ஆதாரம் காட்ட சொல்லுங்கள். 2011 பிறகு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், அதுதானே உண்மை. இப்போ எங்களை நீக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த வருத்தம் எனக்கு உணர்கிறேன், நான் உணர்கிறேன், அந்த வருத்தத்தை உணர்கிறேன். எங்களை அம்மா போட்ட பதவி நீக்கக்கூடாதுன்னு இதே தங்கத்தமிழ் செல்வனே சொல்வதாக இருந்தால் கூட அம்மா போடாத பதவி கூட இப்போ கூட நிற்கிறார் அவர். அவர் யார் கூட போய் நிற்கிறார் இன்னைக்கு பின்னால் நிக்கிறது யாரு கூட? இல்ல, அந்த பொதுச்செயலாளர் பதவி, அதாவது வந்து ஒரு குழந்தை வந்து ஒருத்தர் தான் அம்மா அப்பான்னு கூட முடியும். சில பேர் அம்மா அப்பான்னு கூப்பிட்டு அது மரியாதைக்காக வயதுக்காக கூப்பிடுகிற கடமை, புரியுதா உங்களுக்கு? அந்த பதவி எடுத்துக்காம செயலாளர் என்ற பொறுப்பை இது அம்மாவோடு முடிந்து விடட்டும் சொல்லிட்டு அவர் கொடுக்கற மரியாதை, அதற்காக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று வைத்திருக்கலாம். ஆனா இவங்க செயலாளர்னே எடுத்துக்கிட்டாங்க. அந்த செயலாளர் ஒரு முக்கியமான கடிதம் வந்ததா சொல்கிறாங்க, அவங்க முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்களா? கர்நாடகத்தில் இருக்கிற சிறையில் இருக்கிறவர் இவருடைய வெற்றியை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்களான்றதே மக்களுக்கு சந்தேகமாக இருக்கு. நேற்று மௌனவர்தன் சொல்லிட்டாங்க, ஏன் வாழ்த்தணும்னு சொல்லியிருக்கலாமே, வெளியில் என்னை வாழ்த்தினாங்க, நல்லா இருங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? மௌனவர்தன் ஏன் இருக்கணும்? அந்த மௌனவர்தத்துக்கு விளக்கத்தை நீங்கள் கேட்டு பெறுங்கள், அவ்வளோதான். மக்களுக்கு சொல்லுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. அவர் தான் சொன்னார் மௌனவர்தம் வந்துட்டாங்க இன்றைக்கி. அப்போ என்ன அர்த்தம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்க. விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம், விருப்பத்தை சொல்லாமல் இருக்கலாம். இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், ஒதுங்கியிருந்து இந்த கழகத்தை வழி நடத்த முடியுமா என்று பாருங்கள். அவசரம் காட்ட வேண்டாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டேன். அதை இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த கட்சி பிளவுபடாமல் இருக்க வேண்டும் சொன்னால் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன்.